நாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்னலவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோ நெம்பாவாய் மாயனை. அந்த வார்த்தையே என்ன அழகா இட்டிருக்கா பாருங்க ஆண்டாள். ஆண்டாளின் திருப்பாவையில் முதல் ஐந்து பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்த பாசுரங்கள். அந்த முன்னுரையாக அமைந்த ஐந்து பாசுரங்களில் கடைசி பாசுரம் இன்றைய பாசுரம் மாயனை. மாயன் அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் சில பேர் மாயா மாயானா இல்யூஷன் அந்த அர்த்தத்துலாம் ஆண்டாள் சொல்லவே இல்லை. மாயனைங்கிற அர்த்தத்தை சொன்னாலே ஆச்சரியமானவன் அர்த்தம். இவன் சாதாரணமா இருக்கான்னு நினைக்கிறோமே, ஐயோ இவன் இப்படியும் திரும்பத்துக்குள்ள என்னமோ பண்ணி வைக்கிறானே, ஏதோ மலை மேல ஏறுவான்னு பார்த்தா மலையே தூக்கி பிடிக்கிறான், ஏதோ பாம்பு கிட்ட போகாம இருப்பான்னு பார்த்தா பாம்பு மேலேயே நர்தனம் பண்றான், வெண்ணையெல்லாம் ஆத்துல இவ்வளவு இருக்கேன்னு சொன்னா திருடி சாப்பிட்றான், நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் முரண்பாடாய் எதிர்பாராத விதத்தில் நடக்கின்றானே, ரொம்ப ஆச்சரியமானவன் இவன் மாயனை. மன்னு வடமதுரை மைந்தனை, ஸ்திரமான பெருமையை படைத்த வடமதுரை மைந்தனை, மதுராவில் பிறந்தவனை மாயனை. மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனா நதிக்கரையில தானே பகவான் அவதரித்தார், அது நதிக்கரைன்னு சொல்லாமல் தூய பெருநீர், அது என்ன பெருநீர்னு சொன்னா போறோம், அது தூய பெருநீர் யமுனை துறைவனை. அது எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க கடைசியில பார்ப்போம். தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர்குலத்தில் வளர்ந்தானோ பகவான், அப்பேற்பட்ட குலத்துக்கு ஒரு விளக்காக இருந்தான், ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயான தேவகி வயதில் வயலில் அவதரித்து அவளின் கர்ப்பத்தை இன்றளவும் பெருமைப்படுத்தினவன் அவனன்னோ பெரியாழ்வார், என்ன நோம்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், என்ன பாக்கியம் பண்ணிருக்காளோ அந்த தேவகி, இப்பேற்பட்ட உலகத்தை படைத்த பிரம்மாவை படைத்த நாராயணனான கிருஷ்ணனை தன் கர்ப்பத்தில் தாங்கியவள், அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அவன் எப்பேற்பட்ட பத்மநாபனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பரமனாக இருக்கலாம், ஆனா வெண்ண திருடின போது அவன் அம்மா கையும் களவுமா பிடிச்சா, அஞ்சி நோக்கும் அன்னோக்கும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இது கண்டாளேங்கிற பெரியாழ்வார், அந்த குழந்தை அழுதுற கண்ணோட நிக்கிறதா, அப்போ அந்த குழந்தைய கட்டி போடணும்னு நினைச்சா அந்த யசோதை கட்ட முடியவில்லை, அம்மா நானே நான் கட்டிக்கிறமான்னு நீ கட்டிண்டிய கிருஷ்ணா, தாமத்தில் உதரத்தில் தாமத்தால் நீ கட்டி கொண்டாயே, அப்பேற்பட்ட சௌலபிய சௌஷீல்யாதி குணங்களோடு கூடியவனே, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்பேற்பட்டவனை தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது. நாங்கள்லாம் அப்படியே வந்திருக்கோம், எதுக்கு தூமலர் தூவி தொழுது, நன்ன மலரால் அவனை பூஜிக்கணும்னு, வாயினால் பாடி வாயால பாட வேண்டும், மனத்தினால வேற ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் திருப்பாவை சொல்லும் போது ஏதோ கிரிக்கெட்டை பத்தி யோசிச்சுன்னேன்னு வச்சுங்கோ, நன்னா இல்லையே, அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கணும், அப்படியே வந்து கன்சிக்யூட்டிவாகவும் நடக்கணும், அதாவது வாயால் பாடும் போதே மனதால் நினைக்க வேண்டும், வாயினால் பாடி விட்டு அதற்கு பிறகும் மனதால் நினைக்க வேண்டும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தோழிகள்லாம் கேட்டார், இப்படியெல்லாம் நீ வந்து அந்த கண்ணனை பூஜிக்கணும்னு சொல்ற, பாவ நோம்பு இருக்கணும்னு சொன்ன, பலன் என்ன, பெனிஃபிட் என்ன, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா, போய பிழையும் புகுதருவாம், அதாவது நமக்கெல்லாம் சாமர்த்தியம் ஜாஸ்தி, ஒத்துக்கலாமே, என்னன்னா நிறைய பாவங்கள் முன்னாடி சேர்த்து வச்சிருக்கோம், அதெல்லாம் போய பிழை புகுதருவான், நிறைய பண்ண போறோம், அதுவும் நமக்கு ஃபியூச்சர் பிளானிங்லாம் உண்டு பாவம் பண்றதுல, அதனால ஏற்கனவே பண்ண பாவம் இனிமேல் பண்ண போகிற பாவம் ரெண்டுமே பகவானின் நாமம் சொன்னால் தீயினில் தூஷாகும், நல்லா குழுந்து விட்டு எரியறது அக்னி, அதுல நீங்க தூஷ போட்டேன்னா அது ஒரு நொடி பொழுதுல எப்படி நசித்து போய்விடுமோ அந்த மாதிரி ஆயிடுமா, இது எப்படி சுவாமி இவ்வளவு பாவங்கள் பண்ணா அது எப்படி ஒரே செகண்ட்ல போகும்னு கேட்டா ஆழ்வார் அழகா சாதிக்கிறார், கேசவா என்னும் கெடுமிடர் ஆயவெல்லாம் கெடும், கேசவான் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லா பாவங்களும் தொலைந்து விடுவாம், எப்படி என்று கேட்டால் ஒரு குகை, குகையில் நன்றாக இருட்டாக இருக்கிறது, ஆயிரம் வருஷமா இருக்கு அந்த இருட்டு, ஒரு வெளிச்சத்தை இப்ப நான் கொண்டு போற வழக்க அப்படியே பிரகாசமாயிடுது, ஆயிரம் வருஷமா இருக்கு இந்த இருட்டு எப்படி போகும்னு கேட்க முடியுமோ,
அந்த விளக்கு ஏற்றிவிட்டு அது போயிடும். கேசவான்னு சொன்னா போயிடுமா. தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய் கூட சொல்ற ஆண்டாள். இந்த இடத்துல தூய பெருநீர் அப்படின்னு சொல்றா. அது எதுக்கு சுவாமி தூய பெருநீர், வெரி ஹோலி யமுனான்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, கோதாவரி என்னும் நதி ராமாவதார காலத்தில் இருந்தாள். ராமன் லக்ஷ்மணன் சீதை வசித்து வந்தார்கள். ராவணன் கவர்ந்து சென்றான் சீதையை. கவர்ந்து செல்லக்கூடிய அவசரத்தில் சீதை சொன்னாள், கோதாவரியே என் நாதன் ராமன் வந்தால் சொல்லிவிடம்மா, அந்த கோதாவரி தாயே என்னை ராவணன் கடத்தி செல்கின்றான் என்று சொல்லிவிடம்மான்னு சொன்னா, இதை கண்ட அந்த கோதாவரி ஒண்ணுமே வாய திறக்கல. ராமர் வந்து கேட்டார், கோதாவரி என் பொண்டாட்டி சீதை எங்கேயாவது பாத்தியா, சொல்லியிருக்கணுமோனோ, ஐயோ ராவணன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோங்கிற எண்ணத்துல அவ வாய திறக்காமல் இருந்தாள். நதிக்கு இருக்கும் புனிதத்தன்மையை அவ்விடத்தில் இழந்தாள் கோதாவரி. ஆனா கம்சனிடத்தில் பயம் இருந்தாலும் யமுனை நினைத்தாளாம், இந்த கண்ணன் பிறந்து விட்டான், நம் துயரமெல்லாம் அகன்று போய்விடும், அதனால வசுதேவர் தான் மதுரையிலிருந்து ஆயர்ப்பாடிக்கு நதியை கடந்து செல்லும் அவசரத்தில் யமுனா நதி வழி கொடுத்தாள். ஆதலால் கம்சனிடத்தில் பயம் இருந்தாலும் கண்ணனுக்காக ஏதேனும் செய்வே செய்வேன் என்று ஒரு உறுதி பூண்டாள் அல்லவா யமுனா, அதனால அவர் தூய பெருநீர். இப்படி சொல்லிட்டேளே, கோதாவரிக்கு பெருமை இல்லைன்னு சொல்லிட்டேளேன்னா அந்த இடத்துல பெருமை இல்லை, ஆனா பின்னாடி அவளுக்கு இழந்த பெருமை எல்லாம் வந்து விட்டது. எப்படி என்று கேட்டால், ஆண்டாள் கோதை தமிழ்ல சொல்றோம், வடமொழியில ஆண்டாளுக்கு கோதான்னு பேர். எப்போது கோதா என்னும் பேரை அந்த நதியின் பேர்ல இருக்கோ, கோதாவரியில அந்த கோதாங்கிற வார்த்தை இருக்கோ, ஆண்டாளோட பேர் இருந்துட்டானே, அவ புனித நதியா இல்லாம இருக்க முடியுமா? அதனால இழந்த அந்த புகழையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டாள் கோதாவரி. அதனால்தான் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனிதேங்கிறார் தேசிகர். அப்பேற்பட்ட அந்த புனித யமுனையை நினைப்போம். யமுனையில் அருகே மதுரையில் பிறந்த கண்ணனை நினைப்போம். அந்த மாயனை நினைப்போம். ஆயர்ப்பாடியில் அவன் வளர்ந்த விதத்தை நினைப்போம். இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, இவாளெல்லாம் சேர்த்து வச்சு எங்க ஆண்டாள் சங்கத்தமிழ்ல பாடுறாளே, ஆண்டாளை நினைப்போம். அப்பேற்பட்ட தமிழுக்கு பெருமை சேர்த்த அந்த திருப்பாவையை நினைப்போம். கண்ணதாசன் விரும்பி சொல்லுவர், இந்த ஆண்டாள் தன் தமிழால் தமிழை ஆண்டாள், எம்பெருமானை ஆண்டாள், என்னையும் ஆண்டாள் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆண்டாளின் பெருமை மிக்க அந்த திருப்பாவையின் ஐந்தாவது பாசுரத்தின் அர்த்தத்தை இன்று அனுபவித்தோம். நாளையிலிருந்து 10 பாசுரங்கள் தோழிகளை எழுப்ப போறா. ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு டைப், எல்லாம் ஒரே டைப் கிடையாது. சிலது லேட்டா எழுந்துக்கும், சிலது வந்து எழுந்துட்டு மறுபடியும் தூங்கும், சில பேர் தூங்கவே தூங்காது, சில பேர் வம்பு பேசுவா, சில பேர் வந்து வாக்குவாதம் பண்ணுவா. ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு விதம். அதுல நாளைய பெண் எப்பேற்பட்டவள் என்பதை இன்னைக்கே சொல்லிட்டேன்னா நீ நாளைக்கு பார்க்க மாட்டேன். அதனால பொங்கலை சாப்பிட்டு நாளைக்கு அறதில் ரெடியாக உட்காருங்கோ. நாளைக்கு எந்த பெண் அவ எப்படி பேசுறாங்கிறத நாளை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.